வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கோதுமை மாவில் செய்கிற மோமோ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்த மோமோவோட நம்ம வந்து அந்த ரெட் சட்னி, அதாவது மோமோ சட்னியும் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மோமோக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். நாங்கள் ஆல்ரெடி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம வந்து சப்பாத்திக்கு எப்படி பிசைகிறோமோ அதே தான் எடுத்து மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தண்ணியை விட்டு நல்லா நம்ம பூரிக்கு வந்து எப்படி கெட்டியாக பிசைஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி பிசைஞ்சு ஒரு 15 to 20 minutes இது வந்து ஊறிட்டுருக்கட்டும். உள்ளே வந்து ஸ்டஃபிங்கான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்துட்டுருக்கோம், கேரட் கொஞ்சம், எல்லோ கேப்சிக்கம் கொஞ்சம், ஸ்வீட் கார்ன். ஸோ இதை வச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இதோட ஆட் பண்ணுறதுக்கு க்ரீன் சில்லி சாஸ் ஒரு 2 spoons, டொமேட்டோ சாஸ் 2 spoons, சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் 2 spoons, கொஞ்சம் சோயா சாஸ் அதுவும் ஒரு 2-2.5 spoons, கொஞ்சம் இஞ்சி பூண்டு கட் பண்ணினது, 1 spoon பெப்பர். பெப்பர் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு நல்லா 1-2 தட்டிண்டா போகும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எண்ணெய். ஸோ இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து மோமோக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த ரெட் சாஸுக்கான இன்க்ரீடியன்ஸ். தக்காளி ஒரு 4 எடுத்துட்டுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு 4-5 பல், மிளகாவத்தல் 5-6, நான் வந்து காஷ்மீரி மிளகாவத்தல் ஒரு 4, ஒரு 2 நார்மல் காரம் இருக்கிற மிளகாவத்தல் எடுத்துட்டுருக்கேன், 1 spoon சர்க்கரை, தேவையான அளவு உப்பு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஒன்றா வேக வச்சுட்டும் நம்ம வந்து நல்லா தண்ணியை எடுத்துட்டும் நல்லா அரைக்க போகிறோம். அரைச்சப்புறம் சர்க்கரையும் உப்பும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மோமோ எப்படிங்கிறத பார்த்து விடலாம். மோமோ முடிஞ்சப்பறம் நம்ம வந்து இந்த சாஸ்க்கு ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் வந்து ஒரு 3-4 spoons எண்ணெய் விட்டாச்சு. இது கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பூண்டும் இஞ்சியும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுத்து இப்போ நம்ம காய்கறியை ஒன்றொன்னா ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்த்து போட்டுடலாம். போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 1 to 1.5 minutes வரைக்கும் அது வதங்கினா போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட்டு சாஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 spoon சால்ட் போகும், ஏன்னா நம்மளுக்கு சாஸில் எல்லாம் அந்த உப்பு இருக்கிறதுனால 1/2 spoon போகும். இதுவும் ஒரு 1 minute வரைக்கும் வதக்கலாம். நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கிடுத்தோம். ஸோ நம்ம ஒன்றொன்னா ஆட் பண்ணிடலாம். சோயா சாஸ் ஃபஸ்ட் ஆட் பண்ணிடலாம். க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினப்புறம் நம்ம வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம 1-2 தட்டி வச்ச பெப்பர் பவுடர் அதுவும் ஆட் பண்ணிடலாம். இதையும் போட்டு ஜஸ்ட் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுத்து. ஸோ இது நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் நம்ம வந்து அந்த சப்பாத்தி மாவு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் எட்டு அதில் ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மாவுலேருந்து பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். ஒரு பூரி சைஸில் நம்ம அதை எட்டுன்ட்டும் அதில் வந்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டும் நம்ம வந்து ஸ்டீமரில் வைக்கலாம். இந்த மாதிரி
பூரி மாதிரி எட்டுண்டு நம்ம இதில் ஒரு எத்தனை கொள்ளுமோ மோஸ்ட்லி ஒரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வரைக்கும் இதில் போட்டு ஸ்டஃப் பண்ணலாம். பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ஃப்ளீட் மாதிரி வச்சு இந்த மாதிரி மூடலாம். இல்லைன்னா நம்ம குழக்கட்டை பண்ணுற மாதிரி தான், உப்பு குழக்கட்டை மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியும் மூடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மூடிட்டும் நம்ம வந்து இதை ஸ்டீமரில் வச்சு ரெடி பண்ணலாம். மோமோஸை வந்து ஸ்டீமரில் தான் வேக வைக்க போகிறது. ஸோ இந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி இருக்கு, அதுக்கு மேலே மோமோஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் மூடி வச்சுடலாம். இது வந்து ஒரு 8 to 10 minutes வரைக்கும் ஒரு மீடியம் ஹீட்டில் இது வேகட்டும். நம்மளோட மோமோஸ் வந்து ரெடி ஆகிடுதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா மேலே நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம், நம்ம அப்படியே அதை வச்சு விடலாம். நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கு சட்னிக்கு ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரெட் சட்னிக்கு ரெடி பண்ணலாம். தக்காளி வந்து தண்ணியில் போட்டிருக்கேன், அதோட இந்த மிளகா வத்தல், பூண்டு, இஞ்சி எல்லாமே இதில் போட்டுட்டோம். ஒரு 2 to 2.5 minutes வரைக்கும் இது நல்லா வேகணும். அதாவது நம்மளுக்கு தெரியும் அந்த தக்காளியோட மேல் ஸ்கின் ரிமூவ் ஆகிட்டு வரும். ஸோ இது நல்லா வேகட்டும். வெந்த அப்புறம் நம்ம இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கு, நல்லா இந்த டொமேட்டோ மேலே நல்லா கிராக்ஸும் வந்துடுத்தும். ஸோ அதனால் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின அப்புறம் இதோட அந்த டொமேட்டோ ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைக்கலாம். வேக வச்சதை வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டுருக்கேன். இதோட இந்த சர்க்கரையும் ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் உப்பு. இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ரெட் சட்னியும் ரெடி ஆயிடுது. ஸோ வந்து நம்ம மோமோவும் ரெட் சட்னியும் ரெடி பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கோதுமை மாவில் செஞ்ச மோமோ பார்த்தோம். இது வந்து அந்த ரெட் சட்னியோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து மைதா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். ஸோ இது எல்லோரும் செஞ்சு பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.